ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கறிப்பலாவை வச்சு இந்த ஸ்பைசியான பொரியல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப அதை செய்வீங்க. கறிப்பலா ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சோம்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1 கீறி போட்டுக்கலாம். கூட இஞ்சி பூண்டு தட்டி போட்டது சேர்த்திக்கலாம். கருவேப்பில 1 கொத்து, தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, கிராம்பு மசாலா 1/4 ஸ்பூனு. எல்லாம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு அரைச்சி வச்ச மசாலா இருந்தால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா கரம் மசாலாவே கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்ச காயை அது கூட சேர்த்திக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வச்சு 1-5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். காய் வெந்துருச்சு, கொத்தமல்லியும் தேங்காய் துருவலும் தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கறி சுவையோடு நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு அருமையான பொரியல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.